வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி. ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் எஸ்ஆர்கே. இன்னைக்கு நம்ம மாங்கா ஊர்கா செய்ய போறோம். மாங்கா ஊர்கா இன்ஸ்டண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். எனக்கு ஒரு நவீன மிஷின் இருக்கு, ஆப்ரகடாப்ரா அலாய். இதுதான் அந்த நவீன மிஷின். இதுல தான் நம்ம இன்ஸ்டண்டா மாங்கா ஊர்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பத்தி இன்ட்ரஸ்டிங்கா சொல்றீங்களா? ஊர்க்கால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுவும் இந்த மாங்காய் ஊர்க்கா எல்லாத்துக்குமே ராஜா. நம்ம நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்தியன் ஊர்க்கால எப்போவுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும். ரீசன்ட் ஸ்டடீஸில் நம்ம ஊர்க்கா சாப்பிட்றதுனால ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா க்ரோத் நல்லா இருக்கும்னும், அதனால் நம்மளோட லிவருக்கும் இன்டெஸ்டைனுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளியோபாட்ரா அவங்களோட அழகுக்கு அவங்க ஊர்க்கா சாப்பிட்றது தான் காரணம்ன்ட்டு நான் சொல்லலைங்க, வரலாறு சொல்லுது. இப்போ நம்ம ஊர்க்கா செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இன்னைக்கு ரெண்டு கிளி மூக்கு மாங்காய் எடுத்திருக்கோம். இதை தோத்தாபுரி மாங்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாங்காயில் வேணாலும் ஊர்க்கா செய்யலாம். மெத்தட் எல்லாமே சேம் தான், ஆனால் மாங்காய் நல்லா காயாக இருக்கணும், அப்போ தான் ஊர்க்கா ரொம்ப நாளைக்கு வரும். மாங்காயில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். மாங்காய் ஊர்க்கா ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான வேலையே இந்த மாங்காவை கட் பண்ணுறது தான். அதை நம்ம கட் பண்ணிட்டால் ஊர்க்கா செய்கிற வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நம்ம ஈஸியாக கட் பண்ணி ஊர்க்கா பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட சாப்பரில் இந்த வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. மாங்காவை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை சாப்பரில் போட்டு தான் ஃபைனாக சாப் பண்ண போகிறோம். ஸோ பீசஸ் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான். டடா, நம்மளோட சாப்பர் வந்தாச்சு. இந்த சாப்பர் தான் நம்மளோட மாங்காய் ஊர்க்கா செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சமையலில் ரொம்ப கஷ்டமான வேலையே வெங்காயம் வெட்டுறதும் காய்கறி வெட்டுறதும் தான். பட் இந்த சாப்பர் அந்த வேலையை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இதில் 3 blades அண்ட் 5 blades அவைலபிளாக இருக்குது. நான் 5 blades வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டு சாப்பரோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுட்டீஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சாப்பரை ஓப்பன் பண்ணி பிளேடு வெளியே எடுக்கக்கூடாது, பிளேடு அந்த பொசிஷன்லேயே இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சாப்பருக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ரெண்டு பேட்சாக பிரிச்சிருக்கேன். முதல் பேட்சை இப்போ உள்ளே போடுறோம். பிளேட் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற வரைக்கும் மாங்காவை ஃபில் பண்ணிக்கலாம். மாங்காவை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி சாப் பண்ணலாம். இதில் சாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜாலியாக கூட இருக்கும். நம்ம கெவின் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டார் மம்மி நான் சாப் பண்ணுறேன்ட்டு. ஸோ அவர் தான் இன்னைக்கு சாப் பண்ண போகிறாரு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம மாங்காவை கட் பண்ணியாச்சு. இன்னும் ஃபைன் பீஸா வேணா கூட நீங்கள் சாப் பண்ணிக்கலாம், பட் எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் மாங்காய் பெரிய பீஸா வாயில் கடிப்படும் போது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த பீஸ் போதும்ன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஃபைனாக கூட சாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் மாங்காஸை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஃபில் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃபைனாக சாப் பண்ணிடலாம். இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால எவ்வளோ சாப் ஆயிருக்குன்ட்டு நம்மளால் பார்க்க முடியும். கெவின் ரொம்ப ஆசையில் சாப் பண்ணதுனால ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிட்டாரு செகண்ட் பேட்சை. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு நமக்கு 30 to 45 minutes ஆகும். பட் இந்த சாப்பரில் நம்மளோட வேலை 2 minutesல் முடிஞ்சிடுச்சு. இதை பார்க்கும்போது கெவின் சொல்கிற மாதிரி எனக்கே நாக்கு ஊறுது. இப்போ நம்ம பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 கிளிமூக்கு மாங்காவையும் நல்லா சாப் பண்ணி ஊர்க்கா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 spoon உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இது அப்படியே சாப்பிட்டாலே செம்மையா இருக்கும். மாங்கானா யாருக்கு தான் பிடிக்காது.
இந்த மாங்காய் இந்த உப்புல அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வெந்தயத்தை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. 1 2 இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஊர்காக்கு வெந்தயத்தூள் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி மாங்காயில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த பவுடரையும் இது மேலே கொட்டிக்கலாம். இது கூட ஒரு ஃபுல் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரையும் இந்த மாங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஊர்க்கா நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 2 ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடுகு சீக்கிரம் கருகிடும். ஸோ சிம்மில் வச்சு கடுகு ஸ்லோவாக பொரியறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இதில் நம்ம 4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் காரத்துக்காக 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா மிளகாத்தூள் கருகிடும். இந்த சூடுலேயே நம்ம வச்சிருக்க மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவை உள்ளே போட்டதுமே வாசனை சூப்பராக வருது. இந்த எண்ணெயிலேயே இந்த மாங்காவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் ஊர்க்கா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நல்லெண்ணெயோட கடுகு வெந்தயம் பெருங்காயம் மிளகாய்த்தூள் இந்த மாங்காவோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. நம்மளோட மாங்காய் ஊர்க்கா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்குமே இந்த ஊர்க்காவை வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் நம்மளே வீட்டில் குயிக் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாங்காய் ஊர்க்கா ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இதை அப்படியே ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3-4 மந்த்ஸ் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபுட்டீஸ். Thanks for watching. Bye bye foodies. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe, like and share பண்ணுங்க. அப்படியே அந்த bell button-ஐ டாங்னு அடிங்க. நமக்கு மாங்காய் ஊர்க்கா தான் முக்கியம். இல்ல, நமக்கு சோறு தான் முக்கியம்.